ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கில் போகிறோம்னா நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணீங்களா ஜிபே யூஸ் பண்ணுங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நம்முடைய பேங்க்ல கூட, பேங்க் ஏடிஎம்ல கூட 5 தடவைக்கு மேலே காசு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இங்கே ஒரு 5 ரூபாய் நம்ம ஜிபேலேயோ ஃபோன்பேலேயோ வந்து மற்றவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா 1 ரூபாய் கூட பிடிக்கிறதில்ல, இது வரைக்கும் பிடிச்சதில்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனுக்கு 1 ரூபாய் 90 பைசா பிடிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எத்தனை தடவை வந்து இந்த 1 ரூபாய் 90 பைசா வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்றத மறக்காம அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 1 ரூபாய் 90 பைசா எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டேரெக்டாக நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஜிபே ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதில் அந்த 1 ரூபாய் 90 பைசா காட்டுவாங்க. ஆனால் அதே இது நீங்கள் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளே போய் அதுலேருந்து பிளானை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஜிபே ஆர் ஃபோன்பேக்கு வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த 1 ரூபாய் 90 பைசா உங்களுக்கு காட்டாது. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் ஷாப்புக்கு போகாமல் ஜிபே ஃபோன்பே மூலமாக வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா எந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பருக்கு வந்து ஒரு 2 ரூபாய் வந்து சேவ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ ஒரு ஆள் 2 ரூபாய். ஸோ இந்தியா ஃபுல்லாக ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ கிடைக்கின்றத பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் பயந்தக்கூடிய மற்றவர்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.